ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ரேஷன் கடையில் விற்பனையாளர் கட்டுநர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வந்தது. விற்பனையாளர் டிசம்பர் 15ஆம் தேதியிலேருந்து அதற்கான நேர்காணல் நடந்து கொண்டிருக்கின்றன. கட்டுநருக்கான நேர்காணல் பணி வந்து பார்த்திங்கனாக்கா டிசம்பர் 25ஆம் தேதியிலேருந்து தொடங்குறாங்க. 30ஆம் தேதி வரைக்கும் நடத்த போகிறாங்க, 31ஆம் தேதி வரைக்கும் நடத்த போகிறாங்க. இந்த மாதம் இதற்கான நேர்முகத் தேர்வு தொடங்கப்படும் சொல்லிட்டு எங்கள் மாவட்டத்தில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறையில் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கான இது தான் பார்க்க போகிறோம். இவர்களுடைய பணி என்ன, மாத சம்பளம் எவ்வளோ இருக்கும் என்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோ போகலாம். கூட்டுறவுத்துறை நேர்முகத் தேர்வு நடந்து கொண்டு இருக்கிறதுனால நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கான டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நேர்முகத் தேர்வு நடைபெற இடத்திற்கு சென்றிருந்தோம். அங்கே கேட்டதுக்கு ஒரு நாளைக்கு 300 பேர்கிட்ட நாங்கள் காலையில் ஒரு 300 பேர், மதியம் ஒரு 300 பேர், மொத்தம் ஒரு நாளைக்கு 600 பேர்கிட்ட நாங்கள் இன்டர்வியூ பண்ணுறோம் சார் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. கட்டுநர் பதவிக்கு வந்து எப்போ சார் நடக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கட்டுநர் பதவிக்கு எங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் டிசம்பர் 25ஆம் தேதியிலேருந்து நேர்முகத் தேர்வு நடத்தப்பட போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்த பதவின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கட்டுநர் விற்பனையாளர் ரெண்டுமே 116, 117 சொல்லியிருந்தாங்க. கட்டுநர் 116 போஸ்ட்டு, விண்ணப்பித்தவங்க ரொம்ப கம்மியாக தான் விண்ணப்பிச்சிருக்காங்க. விற்பனையாளரோட கட்டுநருக்கு தான் பதவி விண்ணப்பித்தவங்க கம்மி. அதனால் 5 நாள் வச்சுருக்கோம், கரெக்டாக 25ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நடத்தப்பட போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நேர்முகத் தேர்வில் என்னென்ன மாதிரிலாம் கேள்வி கேட்பான்னு பார்த்தீங்கன்னாக்கா, 10th குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் சார் கேட்போம். 10th குவாலிஃபிகேஷன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட திருக்குறள் பற்றி கேட்கலாம், நீங்கள் எங்கே படிச்சிங்கன்னு கேட்கலாம், தமிழில் என்னென்ன கொஷின் கேட்கலாமோ, உங்களோட குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. 10th குவாலிஃபிகேஷன் தான் இது. இதில் வந்து நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போனீங்கன்னா, உங்களோட ஹால் டிக்கெட் கம்பல்சரி வேணும், சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாமே 2 செட்டு எடுத்துங்க, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு எடுத்துங்க, டிசி எடுத்துங்க, தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ் எடுத்துங்க. இதுதான் மெயினாக கேட்குறதே, அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டிசி, ஆதார் கார்டு. டிசி வந்து ஒரிஜினல் இல்லை சார், காலேஜில் இருக்குது சார், இருந்தாலும் நோ ப்ராப்ளம், ஜெராக்ஸ் எடுத்து போய் கொடுத்தாலே போதும். ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போங்க, ரேஷன் கார்டு வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, எல்லா ஐடி ப்ரூஃபும் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஜெராக்ஸ் 2 செட்டு எடுத்துங்க, சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்துங்க. நீங்கள் மேக்ஸிமம் 10th படித்தது மட்டும் சொல்லுங்கள், அப்படின்னா +2 படிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லாதீங்க. டிகிரி படிச்சிருந்தால் ஓவர் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் 10th குவாலிஃபைடு பர்சன் சொல்லுங்கள். இவங்களுக்கான சம்பளம் எவ்வளோ சார் இருக்கும், மாத சம்பளம்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து விற்பனையாளருக்கு வந்து 9500 கிட்ட கொடுப்பாங்க மாதம். முதல் ஒரு வருடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைனிங் பீரியடு, அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பர்மனெண்ட் போஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு வருடம் வந்து 9500 சேலரி விற்பனையாளருக்கு, அதிலேருந்து 1000 ரூபா கம்மியான சேலரியில் தான் கட்டுநருக்கும், 8500 ரூபா இல்லை 7500 ரூபா இருக்கும் மாத சம்பளமாக. இதில் வந்து உங்களோட ஒர்க்கே என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் தான் இடம் போடுவீங்க. இப்போ ரேஷன் கடையில் போனீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் வந்து கைரேகை வச்சு உங்கள் கார்டுக்கு என்ட்ரி போட்டு அவர் வந்து பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட சொல்லி இடம் போடுவாங்க, அதாவது பொருளை வந்து இடம் போடுவாங்க, அவர் தான் கட்டுநர் பதவி. நீங்கள் தான் இடம் போட்டு மக்களுக்கு அந்த பொருளை கொடுக்கணும், இதுதான் உங்களோட ஒர்க்கு. அதுக்கப்புறம் குடோனில் என்னென்ன பொருள் இருக்குன்றத விற்பனையாளருக்கு நீங்கள் சொல்லணும். நீங்கள் அவருக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், விற்பனையாளர் கீழே தான் நீங்கள் உங்களோட ஒர்க் இருக்கும். இதற்கு தான் இந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் ரேஷன் கடையில் மூட்டை தூக்கி போடுறது இருக்கும், உங்கள் குடோனில் மூட்டை தூக்கி போடுற மாதிரி இருக்கும், அப்புறம் கிருஷ்ணால் அதாவது மண்ணெண்ணெய் வந்து நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். கட்டுநர் பதவி தான் அது, கட்டுநரோட வேலை தான் இது. இதுதான் உங்களோட போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு டிசம்பர் 25ஆம் தேதியிலேருந்து நேர்முகத் தேர்வு நடக்க போகுது. ஜென்ரலாக தான் கொஷின் கேட்குறாங்க எல்லா மாவட்டத்துலேயுமே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. ஒரு நார்மலான இன்டர்வியூ தான் நடக்குது. எங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தத்தில் ஒரு நாளைக்கு 600 பேர் இன்டர்வியூ பண்ணுறாங்க. அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்தந்த நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் இன்டர்வியூ பர்சன் வந்துருக்கிறது பேஸ் பண்ணி நடத்துகிறாங்க. யாரெல்லாம் கட்டுநர் பதவிக்கு விண்ணப்பித்து இன்டர்வியூ போயிட்டு வந்தீங்களோ அவங்களோட டீட்டெயில் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.